எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் பீரப்பூர் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு பாப்பாவுக்கு மொட்டை போட போறோம். அதுக்காக காலைல சீக்கிரமா எந்திரிச்சு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா மக்களே நாங்க போன வண்டி. இந்த வண்டியில மொத்தமா 25 சீட்டு பக்கமா இருந்துச்சுங்க. ஸோ நாங்க ஒரு 28-30 பேர் பக்கமா இதுல அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஸோ இந்த வண்டி கிளம்பும் போது காலையில் முன்னாடி இருந்த விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது மொத்தமுமே நம்ம DJI ஆக்ஷன் 2 கேமராவில் தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவோட வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்டில் கொடுங்க மக்களே. இந்த கேமராவை நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலையே கம்மியான ரேட்டில் 4K கேமரா இது தான் பெஸ்ட். ஸோ செக் பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 9:30-10 பக்கமாக நாங்கள் வீரப்பூர் வந்துட்டோம். இங்கே வந்ததுமே முதல்ல ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு 20-30 பேர் வந்திருக்கோம். ஸோ அவங்க எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி ஒரு ரூம் ஒன்று புக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நார்மலாக இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 2000-2000 மேலே கூட போகலாம் சீசனை பொறுத்து. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் நாங்கள் புக் பண்ணோம். இந்த ரூம் வந்து 1500 எங்கள் கிட்ட சொன்னாங்க. நாங்கள் போன டைம் சீசன் இல்லைங்கிறதுனாலையும் அன்னைக்கு யாரும் அவளுக்கா வராதனாலையும் 1200 எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம், பட் அங்கே யாருமே வராதனால பக்கத்தில் இருந்த ரூமையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் போகிற டைமில் சீசன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த ரூமோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம்.
எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே தண்ணி வசதியும் பாத்ரூம் வசதியும் இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இங்கே ஃபேன் எதுவும் இல்லை, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பக்கத்தில் மரங்கள் எல்லாம் இருந்தனால கொஞ்சம் காத்தோட்டமாகவே இந்த இடம் இருந்துச்சு. ரொம்பவே ஏர்லி மார்னிங்காக கிளம்பிட்டதுனால காலையில் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நடுவில் ஒரு சின்ன டீ பிரேக் மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் வீட்டில் ஏற்கனவே புளியோதரையும் ஒயிட் ரைஸும் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். அதே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். கோவிலில் மொட்டை அடிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 100 ரூபா வாங்குறாங்க. சின்ன குழந்தைக்கா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரண பூமுடி எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கும் இதே 100 ரூபா தான் வாங்குறாங்க. இங்கே டோக்கன் எதுவும் இல்லை, ஸோ நீங்கள் போய் நேரடியாக போய் மொட்டை அடிச்சுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு பூஜை கொடுத்தோம். பூஜை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க சீர் கொடுத்தாங்க. வீரப்பூரில் எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் என்னென்னா, அங்கே அந்த கோயிலை பராமரிக்கிற ஆட்கள், அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே அங்கே வர மக்கள்கிட்ட பணத்தை எப்படி கறக்கலாம், எப்படி கொடுங்கலாம் அப்படின் தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் தெரியாமல் உள்ளார போயிட்டீங்கன்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்கிட்ட 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி வசூலிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த பொன்னர்சங்கர் கோயிலாகட்டும், இல்லை அங்கே இருக்க பெரிய காண்டியம்மன் கோயிலாகட்டும், இல்லை மகாமுனி கோயிலாகட்டும், எல்லாத்துலேயும் உங்ககிட்ட காசை பிடுங்கிறதுக்குன்னே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. சாமி தரிசனம் முடிஞ்சு நாங்கள் திரும்ப எங்கள் ரூமுக்கு போகும்போது 1:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் கொண்டு வந்த இந்த சேவல் அதையெல்லாம் சமைச்சு, அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையும் சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். Thank you.
எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4:30 பக்கமா அங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டாங்க. நாங்கள் எங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8-9 பக்கமா ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.